என்ன உள்ளங்க இறக்கிது எவனும் வரானே பாரு அண்ணன் பட்டு வரானே ரைட் தம்பி வணக்கம் தம்பி கே எல்லாருக்கும் வணக்கம் எங்க வந்த கடந்த சில வாரங்களா வந்து நியூஸ்ல மீடியால எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்குது தேவையில்லாம பரபரப்பா போயிட்டு இருக்குது என்னோட விஷயம் தான் நீ புடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ ஒரு ஒரு லேடி அவங்க யாருன்ற பேக்ரவுண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாம இருந்தது சூர்யா தேவின்னு சொல்லி பேரு ஏய் டாடி மக்கள் கிட்ட வந்து என்னோட அவரோட சூர்யா தேவி அண்ட் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு அவர் ஒரு படம் ரவீந்திரன் அவர் வந்து ஒரு அது எப்படி 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 என்ன என்ன அடையாளம் தெரியாம இப்படி தாட்டு புடுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா இந்த ரெண்டு நாள்ல என்ன திட்டாவது என்ன பத்தி நீ பேசாம இருந்திருக்க மாட்டேன் பட தயாரிப்பாளர் அவர் ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் ஆனா அவர் தயாரிப்பாளரா வந்து ஃபேமஸ் ஆனதை விட இந்த யூடியூப்ல உட்கார்ந்து பலரை விமர்சித்து ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒருத்தர் சாம்பார் ஆப் எனக்கு சோ அவரை வந்து ரொம்ப அவர் தேவையே இல்லாம என்னோட பர்சனல் மேட்டர்ல அவர் தான் என்ன மாமா மாதிரியும் எதிர்கட்சி லாயர் மாதிரியும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரொம்ப பர்சனலா போயிட்டு இருந்த நாட்டு நட்டாயா கலைபறித்தாயா கலனி வாழ் உழவருக்கு கந்தி கலையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே சோ எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது பப்ளிசிட்டி இல்ல யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லன்றதுக்காக என்னோட பேர் இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில சரிங்க சரிங்கயா சரிங்கயா தெய்வ செஞ்சு இதுக்கு உண்மையான ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்போ இந்த சூர்யா தேவி யாருங்கிறது தெரியும் அவங்க பின்னணி தெரியும் உண்மைகள் எல்லாம் வந்து ஆதாரத்தோட வச்சிருக்கோம் ஆதாரத்தோட வச்சிருக்கோம் என்னோட சோர்சஸ்ல இவங்களை பத்தி நான் விசாரிக்கும் பொழுது இந்த சூர்யா தேவி வந்து சென்னையில கஞ்சா விக்கிற ஒரு பெண்மணி அவங்க கஞ்சா கிடைக்கல வண்டியில சென்னையில சுத்துது நீ எவ்வளவு கிலோ வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு சூர்யா தேவி பேசுற அந்த ஆடியோ ரெக்கார்டிங் இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்படும் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா ஏ உயமானம் போனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டிப்பா வெட்டி ஆகும்டா அருவாளர்ரா 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 எல்லா அருவாளர் அருவாளர்டா அருவா என்ன இளகிடா இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க நாங்க விசாரிக்கிறோம் இந்த பின்னணியில வந்து இந்த விஜய் டிவில காமெடி ஒரு ஷோ நடக்குது பாத்தீங்களா இந்த கலக்கப்போது யார் அதுல வந்து நாஞ்சில் விஜயன் ஒருத்தர் இருக்கான் அவனும் இவளும் சேர்ந்து இது பண்ண நாடகம் தான் இது அத்தனையும் அதையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் இதே இதே சூர்யாவும் அவனும் கொஞ்சிக்கிற
ரெண்டு பேரும் ஒன்னா கொஞ்சிக்கிற ஒரு வீடியோவும் இப்ப என்கிட்ட இருக்கு. நாச்சி, இவர் மாதிரிலாம் சும்மா வெத்த வரல. எல்லா மேட்ரு செல்போன்ல இருக்கு. மேட்ரு போட்டோ? யோ, இன்னையா இந்த வீடியோ ஒன்று பாருங்க. இது ஒரு சின்ன கிளிப்பிங் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ இதுதான் முக்கியமா. இது வந்து ஒரு இவங்கக்குள்ள இருக்க டை அப்ப நான் காட்டுறேன். இப்ப பாருங்க, ஆடியோ வந்து நான் எல்லாருக்கும் மீடியாக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். காட்டுவா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். குனிந்த தலையும் கூறான பாரையும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா எதை மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. போச்சா, போச்சு. அம்முக்குட்டி, சல்லக்குட்டி, டாங்கிரி, பூந்தி, தமிழ் கலாச்சாரம் ஒரு நேயர்கள் வந்து எழுதியிருக்காங்க, கமெண்ட்ஸ்ல எழுதியிருக்காங்க, பிக் பாஸ்ல ஏன் இப்படி நீங்க பேசுனீங்க, பிக் பாஸ்ல ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சில பேரை குறிப்பிட்டு பேசுறாங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. That is not reality, reality of life, not our life. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இதுக்கு மேல என்னால யாருகிட்டயுமே வந்து போய் நிக்க முடியாது. தயவு செஞ்சு எதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். ஐ அம் எ ஸ்ட்ராங் உமன், ஓகே. நான் எதுக்குமே அவ்வளவு சீக்கிரம் அசராத ஆள் தான். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கன் போல் இருக்கும். ஆனா நானும் ஒரு ஹியூமன் பீங், நானும் ஒரு பெண். எவ்வளவுதான் போராட முடியும் இந்த உலகத்துல? இவ்வளவு சென்டிமெண்ட் அடிச்சிட்ட நீ, ஏழைன்னு சொல்லி சென்டிமெண்ட் அடிச்சிட்ட நீ, பரவாயில்ல. அதனால விடுறேன் நான். ஜஸ்ட் பிகாஸ் பப்ளிசிட்டிக்காக மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மீடியா நீங்க யாருமே இதை சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக தயவு செஞ்சு இதை வந்து போடாதீங்க. ஒரு பொம்பளகையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாதா? நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு.